Hi viewers, இன்னைக்கு நான் பரங்கிக்காய் பால் கூட்டு எப்படி செய்யறதுங்கறத பத்தி சொல்ல போறேன். அதுக்கு தேவையானது சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா பழமா இருக்கிற பரங்கிக்காய் half piece எடுத்துக்கோங்க. 200 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா பழமா இருக்கும் இந்த மாதிரி. இப்போ பரங்கிக்காய் தோல் செய்து நல்லா வெட்டி நான் பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கால் மூடி தேங்காய், 1 வரமிளகாய், 50 கிராம் வெல்லம், ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் ஆயில். நான் அளவு சொல்றது எல்லாமே இந்த ஸ்பூன்ல தாங்க சொல்றேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பரங்கிக்காயை மிக்ஸ் பண்றேன். நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசிச்சிடுங்க. நல்லா மசிஞ்சிச்சு. நல்லா மசிச்சு விட்டுருங்க கரண்டியை வச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு நாம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாய் தாளித்து விட்டேன். பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. எப்போ கொடுத்தாலும் இதை தனியாக கூட சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி கூட நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இனிப்பாக இருக்கிறதுனால அவங்க சப்பாத்தி சாப்பாட்டு கூட தொட்டு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் வியூவர் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் அடுத்த வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.